திருவருளும் திருவருளும் துணை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவர் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பர்களே, சித்தர்களின் அகஞானம் என்பது பற்றி முடிந்தவரை விரும்புவோர்க்கு விளங்க வைக்கும் முயற்சியில் மாபெரும் சித்த பெருமக்களின் அரிய நூல்களில் உள்ள அவர்களது ஞான வரிகளை கொண்டே விளக்கம் கூற முற்படும்போது முதல் நூலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது பெரும் சித்தர் திருமூலர் அருளிய திருமந்திர மாலை எனும் நூலேயாகும். இந்நூல் 3047 கலிவிருத்த செய்யுள்களை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செய்யுளும் 4 வரிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டு மொத்தம் 3047 x 4, அதாவது 21188 வரிகளை கொண்டதாக இருக்கின்றது. பெரும் சித்தர் திருமூலரின் ஆண்டு ஏறக்குறைய 2000 முற்பட்டது எனலாம். இறை உணர்வுடன் கூடிய வாழ்வுக்கு 10 அறிவுகள் தேவை என்பதை உணர்த்தும் நூல்கள் 2. 1 திருமந்திர மாலை, மற்றொன்று திருக்குறள். திருமந்திர மாலையில் 731 பாடல், உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6-7. உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6-7, கற்றறிவு 8, கலந்தறிவு 9, பற்றிய 10, பலவகை நாழிகை, அற்றது அறியது அழிகின்றவாறே என்று திருமூலர் கூறுகின்றார். திருக்குறளில் இந்த 10 அறிவை வாலறிவு என்கிறார் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இங்கே வாலறிவன் என்பது 10 அறிவுடைய இறைவனை குறிப்பதாக இருக்கின்றது. இப்பொழுது திருமந்திர மாலை முதல் பாடலாக ஞான முதல்வன் காப்பு. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்கிறார். இது முதலாவது பாடல். 5 கைகளையும் யானையின் முகத் தோற்றத்தையும் நிலவின் பிறை போன்ற தந்தத்தையும் உடைய உருவமாக இருக்கின்ற இறைவனின் மகனாகிய மெய்ஞான சுடரை ஞான முதல்வனை என் அறிவிலே வைத்து அவனது திருவடிகளை போற்றுகின்றேன் என்று உரைக்கின்றார். இதில் வழக்கமாக பாடும் காப்பு பாடலாக இது அமைந்திருக்கவில்லை. பஞ்சபூதங்களை 5 கைகளாகவும் ஓமென்னும் ஓங்காரத்தை முகமாகவும் பிறை போன்ற மெய்ஞான சுடராகவும் விளங்கக்கூடிய இயற்கையை மகனாக எண்ணி இயற்கையின் வடிவாகிய பிரபஞ்ச பரம்பொருளை தமது அறிவிலே நிறுத்தி உருவகப்படுத்தி அவரது திருவடிகளை வணங்குவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.